ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் கடையிலேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை எப்படி குவாரண்டைன் பண்ணி உங்கள் டேங்க்கில் விடுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அக்வாரியத்தை ரீஸ்கேப் பண்ணியிருந்தேன், அதோட அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மை நேம் இஸ் பிரபுதேஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஜிடி ஃபோர் ஸ்டுடியோ. ஃபஸ்ட்டு நீங்கள் கடைக்கு போய் ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபிஷ் வாங்கும் போது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பிளாஸ்டிக் பேக்கை வந்து இந்த பக்கெட்டில் வந்து ஃப்ளோட் பண்ண விடுங்க. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷு கடையில் இருந்த தண்ணியோட வாட்டர் டெம்பரேச்சரும் நம்ம வீட்டில் இருக்க தண்ணியோட வாட்டர் டெம்பரேச்சரும் வேறு வேறு இருக்கும். அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம அந்த பேக்கை வந்து அந்த பக்கெட்டில் ஃப்ளோட் பண்ண விடுறோம். இந்த ப்ராசஸ் தான் வந்து அக்ளமட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் இந்த ப்ராசஸை பண்ணலன்னா ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா இறந்து போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, நான் இந்த பேக்கை வந்து என் டேங்க்லேயே ஃப்ளோட் பண்ண விடுவேனே, எதுக்கு தனியாக ஒரு பக்கெட்டில் எடுத்து அதை ஃப்ளோட் பண்ண வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மீனுக்கு டிசீசஸ்லாம் இருக்கலாம். இந்த மீன்களெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் மெயின் டேங்கில் போட்டுட்டிங்கன்னா டேங்க்கில் இருக்க மற்ற மீனுக்கும் ஃபுல்லாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகி மற்ற மீனும் இறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இது மாதிரி ஒரு குவாரண்டைன் டேங்க் ரெடி பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு மாதமாவது அந்த குவாரண்டைன் டேங்க்கில் அந்த மீனை இருக்க விடுங்க. நாங்கள் அது மாதிரி இந்த மீனை வந்து ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சுருந்தோம். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மீன் வந்து இறந்து போச்சு. மீனை வந்து எங்கள் டேங்க்கில் விடும் போது நாங்கள் திருப்பியும் அதில் வந்து அக்ளமட்டைசேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பெரிய பக்கெட்லேருந்து ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிட்டு அந்த மீனெல்லாம் எடுத்து இந்த சின்ன பக்கெட்டில் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு சின்ன பைப் எடுத்துட்டு ஒரு எண்டை வந்து டேங்க்கில் விட்டுட்டு இன்னொரு எண்டை வந்து உங்கள் வாயால் வச்சு உறிஞ்சிட்டு அந்த பக்கெட்டில் விட்டுடுங்க. இது மாதிரி விடுறதுனால நம்ம டேங்க்கில் இருந்த டெம்பரேச்சரும் குவாரண்டைன் டேங்க்கில் இருந்த டெம்பரேச்சரும் பேலன்ஸ் ஆகும். அந்த பக்கெட் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறமா மீன் எடுத்து நீங்கள் உள்ளே விட ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நல்லா ஹெல்த்தியாகவே இருக்குது. கூடவே கப்பி பார்த்தீங்கன்னா நிறையவே குட்டி போட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வந்துருச்சு. கப்பி கான்ஸ்டண்ட்டாக குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. கூடவே நாங்கள் முன்னாடி வந்து பேட்டா ஃபிஷ் வச்சுருந்தோம். பேட்டா ஃபிஷ் வச்சுருந்தம் போது ஷ்ரிம்பெல்லாம் வந்து அவ்வளோவா வெளியே வராது, ஏன்னா பேட்டா ஃபிஷ் வந்து ஷ்ரிம்பை வந்து சாப்பிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்பை வந்து நல்லா வெளியே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அக்வாரியம் ரீஸ்கேப் அப்டேட் பற்றி பார்க்கலாம். அனுபியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் வளரல. அமேசான்ஸ் வாட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பெருசாகவே வளருது. வேலிஸ்னியரில் பார்த்தீங்கன்னா அதோட இலையெல்லாம் வந்து அழுகி புது இலைலாம் வந்து துளிர்த்து வளருது. இந்த ப்ராசஸை வந்து மெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உங்கள் டேங்க்கில் வந்து செடியெல்லாம் மாற்றி வச்சிங்கன்னா எல்லா செடியுமே வந்து மெல்டிங் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணும். ஆனால் நிறைய செடி இந்த டேங்க்கில் இருக்கிறதுனால வேலிஸ்னியரா மட்டும்தான் இந்த மெல்டிங் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுது. ஜாவா மாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வளரல, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GT4 ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆளுன்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை.